ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான ஈஸியாக செய்கிற ஒரு பாயச ரெசிபி தான். அது என்ன பாயசம்னா ரவா பாயசம். வீட்டில் வந்து திடீர்னு கெஸ்ட்லாம் வந்துட்டாங்கன்னா 10 நிமிஷத்தில் அந்த பாயசம் செஞ்சு அசத்தலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுலகம் வித் கேடி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதே நெய்யில் வந்து 1/4 கப்பு போல் நான் ரவை எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு கிண்டி விடுங்க, அடி பிடிச்சிரும். ரவை வந்து கொஞ்சம் கூட தீயாமல் நம்ம வறுத்தெடுத்துக்கணும். இதோட 1/2 கப்பு போல் தேங்காய் சேர்த்துக்கிறேன், துருவி எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு ரெண்டும் நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தா போதும். கலரும் மாறக்கூடாது, கொஞ்சம் கூட அடியும் பிடிக்கக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் நம்ம எந்த கப்பில் வந்து நம்ம ரவை எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் 2 கப்பு போல் நான் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றினோடனே நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா ரவை வந்து அங்கங்கே கட்டி பற்றும், கட்டி வராமல் இருக்கா நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் ரவை வெந்திருக்கு. இப்போ இதில் நான் வந்து 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு பால் எக்ஸ்ட்ரா வேணுனா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தான் ஊற்றணுங்கிறது இல்லை. நம்ம பாயசம் எப்படி செய்வோமோ அதே போல் ஒவ்வொருத்தருக்கு வந்து திக்காக இருந்தால் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு வந்து தண்ணியாக இருந்தால் பாயசம் பிடிக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் நான் தட்டி போட்டிருக்கேன், சேர்த்துட்டு கிண்டி விடுங்க. முக்கியமாக பாயசம் வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ரவை வெந்திருக்கு. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 கப்பு போல் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு போல் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சர்க்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், குறைக்கணுனாலும் குறைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு திக்காக இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. இப்போ நம்ம வறுத்து வச்ச நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டான ரவா பாயசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். உண்மையாலுமே ஒரு பாயாசத்தோட டேஸ்ட்டு போலவே தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் வித் கேடி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பாயாசம் வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகிட்டால் நார்மல் பாயாசம் போல் இதுவும் கெட்டியாயிடும். அதனால் சூடாக சாப்பிட்டுக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.